வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே. டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக வந்து இன்றைக்கி எந்த மருத்துவமனைக்கு போகணுன்னாலும் காமனாக ஒரு டெஸ்ட்டு எழுதி கொடுப்பது வந்துட்டு கிரியேட்டினின் அப்படிங்கிற வந்து அளவைத்தான், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிரியேட்டின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உண்டான ஒரு டெஸ்ட்டு தான் அது. ஸோ இந்த கிரியேட்டின்னா என்ன, கிரியேட்டினைன்னா என்ன, ஏன் இந்த கிரியேட்டினுக்கு வந்து இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அதே போல் இந்த கிரியேட்டினின் வந்து ரத்தத்தில் அதிகரித்தால் அதை வந்து இயற்கையாக எப்படி சரி செய்து கொள்வது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விளக்கமாக பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கிரியேட்டினின் அளவு வந்து ஏன் டெஸ்ட் பண்ணி எடுக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அறிந்து கொள்வதற்காகத்தான். அதாவது நம்மளுடைய கிட்னி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்குது, இது ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிரியேட்டின் அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு கிட்னியின் செயல்பாட்டை, கிட்னி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்குது, இதில் ஏதாவது வந்து குறைபாடுகள் இருக்குதா அப்படின்னு நம்ம ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த கிரியேட்டின் அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரியேட்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி, நம்ம தசைகளுக்கு தேவையான ஒரு சக்தி தான். நம்ம எந்த ஒரு செயல்பாட்டை செய்யணும்னாலும் அது வந்து ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த கிரியேட்டின். நீங்கள் நிறைய வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்களை, பாடி பில்டிங் பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிரியேட்டின் அப்படிங்கிறது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்ருப்பாங்க. அவங்களுடைய பாடி மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டுக்கோப்பான உடம்பை பெறுவதற்காக உள்ள ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் இந்த கிரியேட்டினை வந்து ஒரு துணை உணவாக எடுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு அமினோ ஆசிட் ஆகும். புரோட்டீன் உணவுகளை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதாலும் இந்த கிரியேட்டின் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அதாவது ஒரு புரோட்டீன் நம்ம உடலுக்கு வந்து எவ்வளவு தேவைன்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது 2 கிராம் உங்களுடைய எடை எவ்வளவு இருக்குதோ அந்த எடைக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து 1.8 to 2 கிராம் தோராயமா வந்து ஒரு 2 கிராம்னு வச்சுக்கலாம். இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கிறீங்கன்னா தோராயமாக நம்ம வந்து ஒரு 2 கிராம் புரோட்டீன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோ உள்ள நபருக்கு வந்துட்டு ஒரு 120 கிராம் வந்துட்டு புரோட்டீன் தேவைப்படுது. இந்த 120 கிராம் புரோட்டீன் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் உடலில் வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் இது அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது இந்த கிரியேட்டினின் அளவு வந்து ரத்தத்தில் அதிகரிக்கப்படுகிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோசஸ் தான். இந்த கிரியேட்டின் வந்து மசில்ஸ் வந்துட்டு சக்தியாக மாற்றும் பொழுது இது வந்து பிரேக் டவுன், அதாவது உடைக்கப்படுகிறது. இந்த உடைக்கப்பெற்று அந்த கிரியேட்டின் வந்து எனர்ஜியை மாறிட்ட பிறகு இதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ரொடக்ட் தான் வந்துட்டு நம்ம கிரியேட்டின் அப்படிங்கிற வந்து ஒரு பொருளாகும். அது ஒரு கழிவுப் பொருள். இந்த கழிவுப் பொருள் என்ன பண்ணோம்னா நம்ம ரத்தத்தோடு கலந்துரும். ரொம்ப சுலபமாக சொல்ல போனோம்னா கிரியேட்டின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து உடைக்கப்பெற்று அது வந்து சக்தியாக எனர்ஜியாக மாறிய பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ரொடக்ட், தேவையில்லாத ஒரு கழிவு தான் வந்து கிரியேட்டினின். வேஸ்ட் ப்ரொடக்டான கிரியேட்டின் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துரும். இந்த ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய அந்த கிரியேட்டினை வந்து நம்மளுடைய சிறுநீரகங்கள், 2 சிறுநீரகங்களும் வந்து ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக வெளியேற்றும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாடியினுடைய ப்ரோசஸ். இது வந்து கரெக்டாக வெளியேறும் பொழுது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் சிறுநீரகம் வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இந்த அளவு, இந்த கிரியேட்டினன் அப்படிங்கிற அளவு வந்து எப்போ ரத்தத்தில் அதிகமாக, அதாவது நார்மல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து 0.6 to 1.2 or 1.3 வந்து இருக்கலாம். இது வந்து ஒரு நார்மல். பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், 0.5 to 1.1 இந்த அளவுள்ள ஒரு கிரியேட்டின் வந்து ரத்தத்தில் இருக்கலாம். இது எப்போ வந்து அதிகரிக்கப்படுகிறதோ, அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக, சிலருக்கு வந்து 2 ஆகலாம் அல்லது 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம். ஸோ 5 mg வந்து ரத்தத்தில் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்னி வந்து இதை சரியாக வேலை செய்து இந்த கிரியேட்டினை வந்து ஃபில்டர் பண்ணி, அதாவது இதை வந்து சல்லடி போட்டு சலித்து நம்ம வெளியில் யூரின் வழியில் சரியாக அனுப்பவில்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய சிறுநீரகங்களை வந்து சரியான முறையில் ஆரோக்கியமாக இல்லை, அது செய்யக்கூடிய வேலை வந்து சரியாக செய்யவில்லை என்பதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கிட்னியினுடைய செயல்பாட்டை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கிரியேட்டினை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குறாங்க. கிட்னியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பல டெஸ்ட்டுகள் இருக்குது. அதாவது யூரிக் ஆசிட் ஆகட்டும், யூரியா ஆகட்டும், இது போன்ற பல டெஸ்ட்டு வந்து பண்ணனாலும் இந்த கிரியேட்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாகும். ஸோ இதனுடைய சிம்டம், அதாவது உடல் அளவில் இதில் என்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்க்கலாம். வீக்கம்,
அதாவது உடம்பு முழுவதும் வந்து முகம் வீங்கிக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பாதம், அதாவது கால்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வீங்கி இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் உடம்புல வயிறு ஆகட்டும் இல்லாத முதுகாகட்டும் எல்லா இடத்துலையும் வீக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீஹைட்ரேஷன், நீர்த்தன்மை, அந்த ஃப்ளூடு வந்து சரியான முறையில் பராமரிக்கப்படுவதில்லை. அதனால தான் வந்து அவங்களுக்கு வீக்கங்கள் ஏற்படுகிறது. அடுத்த சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீத்திங் ப்ராப்ளமாக இருக்கும், அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங்னு சொல்லுவோம். அந்த ஷார்ட்னஸ் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, மூச்சையே அவங்களால விட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு மூச்சையும் எடுப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நுரையீரலில் வந்து இந்த நீர் கோர்வையாக இருக்கும், அதாவது மூச்சு விடும் பொழுதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி சளி, அதாவது ஆஸ்துமா வர்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சத்தம் வரும், அந்த நுரையீரலும் வந்து சளி தங்கி விடுவது தான் காரணமாகும். அதனால தான் வந்து அவங்களுக்கு சவுண்ட் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும், குமட்டலாக இருக்கும், வாந்தி ஏற்படும். சிலருக்கு அடிக்கடி இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சிறுநீரகம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாகும். அதனால தான் வந்து இறைவன் ரெண்டு கிட்னியை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இந்த கிரியேட்டினின் அளவு வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு இந்த பொட்டாசியம் அதிகமுள்ள உணவுகளாகட்டும், அதாவது புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகளாகட்டும், அல்லது தண்ணி, அந்த டைமில் வந்து தண்ணியே குடிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கிட்னி டிசீஸ்க்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டர் வந்து தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான அளவு, உங்களுடைய அந்த உடல்நிலையை பொறுத்து எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணீர் வந்து தேவையான அளவு தான் வந்து தண்ணீரை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள் ஆகட்டும், அல்லது வந்து சோடியம் அதிகம் உள்ள உணவுகள் ஆகட்டும், உப்பு ஆகட்டும், முருகாய், அப்பளம், இது போன்ற உணவுகளை வந்து அறவே வந்து நீங்க தவிர்த்தரணும். இதெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, இந்த கலர்டு ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியலாக கலரிங் பண்ணி வைக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்க வந்து சாப்பிடக்கூடாது. பச்சை கீரை வகைகள், காய்கறிகள், பழங்களை வந்து நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்க டாக்டரே வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, உணவுகளை தான் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காலிஃப்ளவர், கேபேஜ், பைனாப்பிள், பெரிஸ், அதாவது ஸ்ட்ராபெரி ஆகட்டும், ப்ளூபெரி ஆகட்டும், அதையும் தவிர நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமுள்ள உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். யோகாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோணாசனம் பண்ணலாம், பரிவிருத திரிகோணாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், மயூராசனம், சர்வாங்காசனம், மச்சி ஆசனம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆசனங்களாகும். இதெல்லாம் செய்யலாம். மூச்சு பயிற்சியில் வந்து பஸ்திரிக்கா பிரணாயாமம் ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து அதிகப்படுத்தக்கூடியதாகும். இந்த பஸ்திரிக்கா பிரணாயாமம் வந்து பண்ணலாம். வாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு நல்லா வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வாக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நீங்கள் இந்த சோடியம் அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ள உணவுகள், ஆர்டிஃபிஷியல் கலரிங் இருக்கக்கூடிய வந்து உணவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து தேவைப்படும். சிறுநீரகங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.